கம்பீரமும் கலை நேர்த்தியும் ஆதிகால தொழில்நுட்பமிக்க மாளிகைகளை கொண்டதுதான் சிவகங்கை மாவட்டம். இதன் ஒரு நகரே பல கலை நுட்பங்களுக்கு பெயர் பெற்ற காரைக்குடி, பிள்ளையார்பட்டி போன்ற ஊர்களும் மருதுபாண்டியர் வாழ்ந்த வீரம் நிறைந்த பகுதியும் என இந்த பகுதி பல்வேறு செழிப்புமிக்க வளங்கள் மூலம் தனி பெருமை பெற்றுள்ளது. வீடு முழுவதும் பர்மா தேக்கு. உள்ளே மாடங்கள், அறைகள், தூண்கள், ஜன்னல்கள் இவை அனைத்தும் கலை வேலைப்பாடு மிக்கவை. நகரமயமாக்கலில் அழிக்கப்படாமல் மீதமிருக்கும் செட்டிநாடு வீடுகளில் இந்த வீடும் ஒன்று. செட்டிநாட்டு வீடுகளின் நுழைவு வாயிலே நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதவுகளிலும் அதனை தாங்கி நிற்கும் நிலைகளிலும் நேர்த்தியான சிற்பங்கள் வியப்படைய செய்கின்றன. இந்த வீடுகளில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் சுண்ணாம்பு கலவை, கருப்பட்டி, கருக்காய்களில் செக்கில் அரைத்து முட்டை வெள்ளைக்கரு கலந்த கலவையை கொண்டு சுவர் கட்டியுள்ளதாக கூறுகின்றனர் இங்கும் அங்கு வசிக்கும் வம்சாவளியினர். எவ்வித இரசாயன கலவைகளும் இன்றி கட்டப்பட்டதாலேயே மாவட்டம் முழுக்க எவ்வளவு வெப்பச்சலனம் நிலவினாலும் இங்கு இதமாக இருக்கிறது. ஆத்தங்குடி டைல்ஸ்கள் தான் கானடகாத்தான் அரண்மனை தளத்தை அழகுபடுத்துகின்றன. இந்த வீட்டின் தனித்துவம் சமையலறை அல்லாது உணவுப் பொருள்களை சேமிக்க தனித்தனியே அறைகள் உள்ளன. அம்மி, ஆட்டூரல் ஆகியவற்றிற்கும் தனியே அறைகள் உள்ளன. கானடகாத்தான் அரண்மனை மட்டுமல்ல, இதே போன்ற வீடுகள் செட்டிநாடு என அழைக்கப்படும் அந்த பகுதி ஊர்கள் பலவற்றிலும் உள்ளன. இவை இன்று மனிதர்கள் வாழும் வீடுகள் மட்டுமல்ல, அதற்கு மேலாக தமிழ்நாட்டு கட்டுமானக்கலையின் அடையாளங்களாக பெயர் பெற்றுள்ளன.